ஆண்டவரும் மறைமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாய் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற சமாதானமும் சௌக்கியமும் உங்கள் வாழ்நாளெல்லாம் உண்டாயிருப்பதாக. ஒரு புதிய பாடலை நாம் கேட்டு நாம் தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே, உம்மது நாமம் தூய்மையானது, என்னையும் தூய்மை யாக்கிவிடும். பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே, உம்மது நாமம் தூய்மையானது, என்னையும் தூய்மை வீடும். நீர் வாழும் பரலோகில் உமது விருப்பம் எப்போதும் நிறைவேற்றப்படுகின்றது. நான் வாழும் பூமியில் உமது ஏக்கம் எப்போதும் நிறைவேற்ற பயன்படுத்தும். நீர் வாழும் பரலோகில் உமது விருப்பம் எப்போதும் நிறைவேற்றப்படுகின்றது. போலோகிலும் உம்மாசையெல்லாம் என்னை கொண்டே நிறைவேற்றிடும், என்னை கொண்டே நிறைவேற்றிடும். பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே, உம்மது நாமம் தூய்மையானது, என்னையும் தூய்மை வீடும். நாம் வாழுகிற பூமியில் நாம் முளைப்பதற்குரிய பலனை அவரே தருகிறார். நன்றியோடு பாடுவோம். நான் வாழும் பூமியின் உழைப்பின் பலனை எப்போதும் தருகிறீர் நன்றியையா. பிற செய்த தவறை மன்னிப்பது போல் என்னையும் மன்னிக்கிறீர் நன்றியையா. நான் வாழும் பூமியில் உழைப்பின் பலனை எப்போதும் நான் பெற செய்கின்றீர். பிறர் செய்த தவறை நான் மன்னிப்பது போல் என்னையும் மன்னித்து காக்கின்றீ, என்னையும் மன்னித்து காக்கின்றீர். பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே, உம்மது நாமம் தூய்மையானது, என்னையும் தூய்மை யாக்கிவிடும். சோதிக்கும் தீயோனின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை அனுதினமும் தப்புவியும் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு இயேசுநாதர் கற்றுக் கொடுத்தார். நாமும் பரலோடு ஜெபிப்போம். சோதிக்கும் தீயோனின் சூழ்ச்சியிலிருந்து அனுதினமும் என்னை தப்புவியும், ஆட்சியும் வல்லமை மாட்சியும் எப்போதும் உமக்கே உரித்தானது. சோதிக்கும் தீயோனின் சூழ்ச்சியிலிருந்து
அனுதினமும் என்னை தப்புவியும் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் எப்போதும் உமக்கே உரித்தானது எப்போதும் உமக்கே உரித்தானது பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே உமது நாமம் தூய்மையானது என்னையும் தூய்மை யாக்கிவிடும் பரலோகில் வாழும் எங்கள் பிதாவே உமது நாமம் தூய்மையானது என்னையும் தூய்மை யாக்கிவிடும் இப்போ என்னையும் தூய்மை யாக்கிவிடும் ஹல்லேலூயா நம்ம ஒரு பாடலை கேட்டோம் அது கர்த்தருடைய ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சீசர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இவ்வாறு சொல்லிக் கொடுத்தார் அதை நாம் பாடலாக பாடினோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோட பேசும்படியாய் நாம் வேதத்தை தியானிக்கலாம் ஆதியாகமம் 2:15 ஆதியாகமம் 2:15 நான் வாசிக்கிறேன் தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் நாம் ஒரு சின்ன ஜபத்தை செய்து நம்ம அப்படி தேவை செய்திக்கிறதை கடந்து செல்லலாம் நல்ல பிதாவே நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி நீர் எங்களோட பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் எங்களோட நீர் இடைப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்துவீராக உம்முடைய வேதத்தின் அடிப்படையில் எங்களை சீர்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்கினார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தினை எப்படி படைத்தார் அவருடைய வார்த்தையின் மூலமாக எல்லாம் எப்படி உண்டாகிடுச்சு சகலமும் அவர் மூலமாக தான் உண்டானது என்று சொல்லி நமக்கு தெரியும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் மனிதனையும் மண்ணை பிசைந்து ஒரு பொம்மையாய் உருவாக்கி அந்த பொம்மை படுத்து கிடக்கும்போது அவனுடைய அந்த மூக்கு பகுதியிலே அந்த பொம்மையினுடைய மூக்கு பகுதியிலே சென்று தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அந்த மண்ணானது உள் உறுப்புகள் எல்லாவற்றையும் பெற்றது வெறும் மண் ஆனால் உள் உறுப்புகளை பெற்றது இருதயத்தை பெற்றது சதியான இருதயத்தை பெற்றது நுரையீரல் உண்டாயிடுச்சு 2 kidneys உண்டாயிடுச்சு ஒவ்வொரு உறுப்புகளும் நரம்புகள் எல்லாம் உண்டாகி மேற்புறமெங்கும் தோளினால் மூடப்பட்டது ஒரே ஒரு ஜீவ சுவாசம் இதை செய்து முடித்தது நம் கர்த்தருடைய ஜீவ சுவாசம் அதை முழுமை பெற்ற மனிதனாக எழுப்பியது எழுப்பின் ஆண்டவர் அந்த மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த பூமியில் சகலவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருந்தார் அவனை உண்டாக்கிவிட்டு அவனை உண்டாக்கின பின்பு அவனை நேரே ஒரு தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார் ஏதேனுங்கிற தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கே அவனுக்கு சாப்பிடுவதற்குரிய எல்லா விதமான கனிதரும் விருட்சங்கள் மரங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வைக்கிறார் அதை உண்டாக்கினவர் அதை பார்க்க வைக்கிறார் எல்லா விருட்சங்களையும் பார்க்க வைக்கிறார் நிறைய மரங்கள் இருக்கிறது அவனை கொண்டு வந்து அங்கே நிப்பாட்டி பார் மகனே எல்லாவற்றையும் பார் அவனை குழந்தையாய் உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கவில்லை ஆதாம் முதல் மனிதன் மனிதனை உண்டாக்கி மனுஷனாக முழுமை பெற்ற மனுஷனாக வளர்ச்சி பெற்ற மனுஷனாக உண்டாக்கின ஆண்டவர் அவனை ஏதேன் என்கிற அந்த தோட்டத்திலே கொண்டு வந்து அவனை பார்க்க வைக்கிறார் அந்த தோட்டத்தை பார்த்து வைத்துவிட்டு அவனிடம் சொல்கிறார் பாருங்கள் அதுதான் நாம் வாசித்தோம் தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆண்டவர் சொல்கிறார் இதை நீ பண்படுத்தணும் இதை நீ காக்க வேண்டும் முழுமை பெற்ற அந்த மனிதனிடம் ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவனுடைய கையிலே கொடுக்கிறார் நீ சுகபோகமாக வாழ்ந்துரு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பல் உள்ளவனாய் அவனை ஆண்டவர் அங்கே கொண்டு போய் நிறுத்தவில்லை அதற்கு மாறாக அவனிடம் செய்கிறார் சொல்கிறார் நீ இதை பண்படுத்த வேண்டும் இதை நீ பயன்படுத்த வேண்டும் இதை நீ காக்க வேண்டும் ஆண்டவர் அவனுக்கு அப்படி தான் கட்டளை கொடுக்குறார் பாருங்கள் அதுக்கு முன்னால் வாசித்து பார்த்தீங்கன்னா இதை எதாவது சாப்பிடு இது எதுவுமே அந்த சாப்பிடக்கூடிய வார்த்தையை ஒன்றுமே ஆண்டவர் சொல்லலை அவனை நேர தோட்டத்தில் கொண்டு வந்த உடனே இதை நீ பண்படுத்து
பொறுப்புள்ளவனாக மாற்றுகிறார். அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இப்பொழுது சொல்கிறார், நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். முதல்ல அவன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட பிற்பாடு தான் அவனுடைய வாழ்க்கைக்குரிய காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். பெற்றோராக இருக்கிற நாம் நம்முடைய கரங்களில் ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை நமக்கு நாம் பெற்றெடுக்கிறோம், குழந்தையை பெற்றெடுக்கிறோம், அதை வளர்க்கிறோம். வளர்ந்து வருகிற அந்த பருவத்திலே நாம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி அவர்களை பொறுப்புள்ளவர்களாக வளர்த்து கொண்டிருக்கிறோம், அந்த பொறுப்பை அவர்கள் பெரும்படியாய் நாம் நடத்துகிறோமா என்பதை பெற்றோராக நாம் ஒவ்வொரு நேரமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், பரம தகப்பன் தான் உண்டாக்கின முதல் மனிதன், அவனை செல்லமாக வளர்த்துருக்கலாம், ஆனால் அவனை நேர கொண்டு வந்து அவனை அதில் உழைக்கணும், அவன் அதில் தண்ணீர் பாய்ச்சணும். அதுக்கு ஆறுலாம் அன்று உண்டாக்கிட்டார். அதுக்கு முன்னால் வாசித்து பார்த்தோம் அப்படி சொன்னான், அவன் அந்த செடி அந்த கொடி மரங்களுக்கெல்லாம் அவன் தான் தண்ணீர் பாய்க்கணும். அவரால் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே எல்லா செடிகளுக்கும் அந்த ஆறுலேருந்து தனித்தனியாக அந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி போகக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட வல்லமை உண்டு, அவரால் செய்ய முடியும். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோம், என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டத மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவன் நல்லா வாழ்ந்து சுகித்திருக்கணும், நல்லது, ஆனால் அவன் பொறுப்புள்ளவனாக வளர வேண்டும். ஆண்டவர் அவனை பொறுப்புள்ளவனாக மாற்றினார், அவனிடம் பொறுப்பை ஒப்பு கொடுத்தார். நீ தான் இதை பண்படுத்தும், நீ தான் இதை காப்பாற்றணும். அதற்கப்புறம்தான் அவனுடைய வாழ்க்கைக்குரிய உணவுக்குரிய காரியங்களை அன்று கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு அவனிடம் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. முதல்ல ஒரு பொறுப்பு அவன் கையில் அன்று கொடுக்கிறாரு, அவன் அதை பராமரிப்பதற்காக, அதை அவன் காப்பாற்றும்படியாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கைகளில் அநேக காரியங்களை கொடுக்கும்போது அதை பண்படுத்துகிறோமா? ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அதை நம்ம எவ்வளவு அழகாக பண்படுத்துகிறோம், அதை காப்பாற்றுவதற்கு நாம் அதை காப்பாற்றி நடத்தி வருகிறோமா? கர்த்தரை காப்பாற்றணும், நிச்சயமாக அவர் தான் காப்பாற்றணும், ஆனால் ஆண்டவர் நம்மளை நம்பி ஒன்று கொடுத்துருக்கிறாரே, அதை நாம் எப்படி பராமரிக்கிறோம், நாம் அதை எப்படி பண்படுத்துகிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி பொறுப்புள்ளவர்களாக நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகளை வரைக்கும் வளர்த்துட்டிங்களா? அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுங்க, குடும்பம்னா என்னங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏதோ வளருது, ஏதோ வளர்ந்துட்டு போதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவர்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் வாலிப பருவத்தில் எப்படி வாழணும், வேதத்தை எப்படி தியானிக்கணும், எப்படி பிள்ளைகள் பெற்றோர் மேலே அன்பாக இருக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுங்க. வெளியே எப்படி நடக்கணும், முதியோர்கள் மத்தியில் எப்படி நடக்கணும், வேலைக்கு போகிற இடத்துல நம்ம எப்படி நடக்கணும், வேலைக்கு செல்லணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தில் ஒரு பொறுப்பில் ஒரு மனிதனாக வளரணுங்கிறத கற்றுக் கொடுங்க. அவங்களுக்கு ஏனோதானான்னு சொல்லி வளர விட்டுறாதீங்க. நீங்கள் வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், வசதி குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் பொறுப்பற்ற மனிதர்களாக வளர்த்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பெயரை அது கெடுத்து விடும், அந்த பிள்ளை கெடுத்து விடும். பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் நடத்துங்க, பொறுப்புள்ள ஒரு மனிதர்களாக அவர்களை உருவாக்குங்க. பாருங்கள், முதலாவது அவன் பொறுப்பை பெற்றான், இரண்டாவது கட்டளை பெற்றான், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? தம்பி இதை செஞ்சாத தப்பு, தம்பி இதை நீ செய்யக்கூடாது, செஞ்சால் பிற்காலத்தில் இப்படி ஒரு விளைவை நீ சந்திப்பாய், இதை நம்ம சொல்லி கொடுக்குறோமா பெற்றோராகிய நாம? இல்லை வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், காலேஜ் படிக்குது, அதுக்குள்ளாக ட்ரைனிங் தேடுது, வேலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வாலிய பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எது தப்பு எது தவறு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு நிதானமாக சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்தார், இதை செய்ய இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பாருங்கள் 18 பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பொறுப்பு இரண்டாவது அவனுக்கு கொடுக்கப்பட்டது, எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுங்கிற கட்டளை. மூன்றாவது ஆண்டவர் அவருக்குள்ளாவே சொல்கிறாரு, இவனுக்கு ஏற்ற துணை வேண்டும், இவன் தனிமையாக இருக்கிறான். முதல்ல ஆண்டவர் உண்டாக்கிக்கிறான் இல்லையா, ஆதாமை உண்டாக்கின உடனே ஏற்ற துணையை உடனே உண்டாக்கி கொடுத்து
அதான் தோட்டம் இருக்குது, ரெண்டு பேருமே சேர்ந்தே பண்படுத்தலாமே. பாருங்கள், பொறுப்பு மனிதனிடம் கொடுக்கப்படுகிறது, உழைப்பு மனிதனிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கலை. அவனை முதல்ல உண்டாக்குனாரு, மனிதனை முதல்ல உண்டாக்குனாரு, அவனை பொறுப்புள்ளவனாக மாற்றினார். ரெண்டாவது, எதை செய்யக்கூடாது செய்ய வேண்டுங்கிறத கற்றுக் கொடுத்தாரு. மூன்றாவது, அவர் யோசிக்கிறார், இவன் தனிமையாக இருக்கிறான், இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, இவனுக்கு ஏற்றுத்துணையை உண்டாக்கணும்னு சொல்லி அப்போ தான் தீர்மானம் எடுக்கிறார் அவர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இவன் கல்யாணம் வச்சு முடிச்சு கல்யாணத்தை செஞ்சு கொடுத்துட்டு அவன் திருந்திடுவான். எவ்வளோ முட்டாள்தனமாக நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள், அறிவிலித்தனமாக நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். அவன் ஏற்கனவே திருந்தலை, நீங்கள் திருமணம் முடிச்சு வச்சா திருந்திடுவான்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையும் சீர்கெடுக்கிறீங்க. அவன் திருந்துவதற்கு ஒப்பு கொடுங்க. பொறுப்புள்ள மனிதனாக வாழ்கிறனான்னு பாருங்கள், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அறிவு உனக்கு இருக்கிறதான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தீர்மானத்தை அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். அவனுடைய திருமண வாழ்க்கைக்கானாலும் சரி, அவனுடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கானாலும் சரி, அதுக்கு அப்புறமா அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் அவனுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து முடித்து விட்டு பொறுப்புலாம் மாற்றிவிட்டு அதற்கு பிற்பாடு அவனுடைய எதிர்காலத்துக்குரிய துணையை நீங்கள் தேடுங்கள். பெற்றோர்களே, பரமத்தகப்பன் எவ்வளோ அருமையாக செய்திருக்கிறார் பாருங்கள். ஒரு குடும்பத்தை எப்படி ஆண்டவர் இணைக்கிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அவர் தீர்மானமே பண்ணுறார். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்கள். 19 வசனம், தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, ஆண்டவர் அடுத்து இன்னொரு காரியத்தை அவன் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை எவ்வளோ ஞானமுள்ளவனாக இருக்கிறான்னு பார்க்குறாரு. எல்லா மிருகங்கள் உண்டாக்குனதெல்லாம் அவர் ஜோடி ஜோடியாக தான் உண்டாக்கி வச்சுக்கிறார். பறவைகள் ஜோடி ஜோடியாக வருது, எல்லாத்தையும் அவர் கூட்டு வர்றார். ஆதாம்கிட்ட கூட்டு வர்றார், எல்லாம் நடந்து வரும் பாருங்களேன், எல்லாம் கூட்டுகிட்டு வர்றார். ஆதாம் ஆதாம், இந்த பாரு, எல்லாம் நான் உண்டாக்குனதை பாரு, இதுக்கு நீயே பேர் வைப்பா. அவனை பார்க்குறாரு, அவன் என்ன பேர் வைக்கிறான்னு சொல்லி. அவன் காக்கான்னு பேர் வச்சான், இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் தான் இருக்குது. சிங்கத்துக்கு சிங்கம்தான் பேர் வச்சுருக்கிறான். அப்போ அவனுக்குள்ளே என்னென்ன பகுத்து அறியக்கூடிய தன்மை, இதுக்கு இந்த பேரை வைக்கணும், இந்த பறவை இது கருப்பாக இருக்குது இதுக்கு இந்த மாதிரி பேரை வைக்கணும், இது வெள்ளையாக இருக்குது இதுக்கு புறானுக்கு பேரை வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அவன் அதை ஆராய்ந்து வைக்கக்கூடிய தன்மை உள்ளவனாய் அவன் அறிவுள்ளவனாக வளர்ந்து நிற்கிறான். எல்லாவற்றையும் பகுத்து அறியக்கூடிய தன்மை அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. அவன் எதற்கு எந்த பேரிட்டானோ அதுவே இன்னைக்கு வரைக்கும் பேர். பாருங்கள், ஆண்டவர் அதுக்கு முன்னாலேயே ஏவலை உண்டாக்கியிருக்கிறான் இல்லையா. அந்த அவர் தீர்மானம் பண்ணினாரே, கட்டளை கொடுத்ததுக்கப்புறம் தீர்மானம் பண்ணார், இவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லன்னு சொல்லி. அப்போவே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கி கொண்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்த்து கூட்டு போய், எப்பா ஜோடியாக வாங்கப்பா, இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுக்கிறத பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி எதுக்கு என்னென்ன பேர் பேருவீங்க அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா. இல்லை பாருங்கள், அவன் தனிமையாக இருக்கும்போது அவனுக்குள்ளே அந்த பகுத்தறியக்கூடிய தன்மையை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து பகுத்தறியக்கூடிய தன்மையில் அவனாக வளர்ந்து நிற்கிறான். அவன் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், இன்னைக்கு வரைக்கும் அதான் பேர். ஆண்டவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அதை பார்க்கும்போது. நம்முடைய பிள்ளைகள்லாம் அறிவுள்ளவர்களாக வளர்ந்துருக்கும் போது தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் ஞானமாக செயல்படும்போது நம்ம எவ்வளோ மகிழ்வோம். இதே நம் பரம தகப்பன் கண்டு மகிழ்ந்தார். அதற்கு பிற்பாடு தான் அவர் முடிவெடுக்கிறார், இவன் இப்போ எல்லாவற்றிலும் தேறினவனாக இருக்கிறான், இவன்ட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக செய்வான், இவன்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அதில் கரெக்டாக இருக்கிறான், இவன் எல்லாவற்றையும் நிதானித்து கரெக்டாக அதை செய்ய வேண்டியது எதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறான். எல்லாவற்றையும் ஆராய்ந்து பிடித்து அவனை பூர்ணமானவனாக கண்ட பிற்பாடு தான் ஆண்டவர் செய்கிறார் பாருங்கள். 21 வசனத்தில், அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை
மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இப்போந்தான் அவனுக்கு ஏற்றத்துணையை கொண்டு வந்து சேராரு, அவங்ககிட்ட கொண்டு கொடுக்குறாரு. நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் அருமை பெற்றோரே? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம் அருமையான பெற்றோரே? யோசித்து பாருங்கள். நம் பரமத்தகப்பன் எப்படி குடும்பத்தை இணைச்சி வச்சுக்கிறார் பாருங்கள். நம்முடைய பரமத்தகப்பன் எப்படி செயல்பட்டுருக்கிறார் பாருங்கள். இனி இந்த ஏவாளுக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது கர்த்தருடைய கட்டளை, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாம் போதிக்க வேண்டிய வேலை ஆதாமுடைய வேலை. மனைவிகளை, உங்கள் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். ஆவிக்குரிய கணவனை பெற்ற அன்பு மனைவிமாரே, இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தாரோ அதை செய்ய வேண்டிய முழு பொறுப்பும், தன் மனைவிக்கு சொல்ல வேண்டிய முழு பொறுப்பும் இந்த ஆதாமிடம்தான் இருக்கிறது. ஏவாளிடம் சொல்லிக் கொடுப்பதற்கு உங்கள் மனைவிமாராகிய நீங்கள், உங்கள் புருஷனுக்கு, தேவனுக்கு பயந்து வாழ்கிற உங்கள் புருஷனுக்கு, அனுதினம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற புருஷனுக்கு, எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள். நிச்சயமாக இவர் சொல்லிக் கொடுத்துருப்பார், ஏவாள் ஏவாள் தோட்டத்தெல்லாம் பாரு, இதை நான் தான் பண்படுத்தினேன், இதுக்கு நான் தான் இதை இப்படி இப்படி இந்த இது இந்த மரத்துக்கு இப்படி தண்ணி கொண்டு வரலாம்னு சொல்லி அதை அழகாக அப்படியே அந்த மண்ணெல்லாம் செதுக்கி விட்டு நான் தான் அது தண்ணி பாய்ச்சேன், எப்படி பாய்ந்துருப்பார். பார், அந்த பறவைகள்லாம் மரங்கள் இருக்குது பாரு, அந்த பறவைக்கு நான் தான் அந்த அதுக்கு புறான் பேர் வச்சேன், அந்த அது பிறகு கிளின் பேர் வச்சேன், எப்படி சூப்பராக இருக்குதா? எவ்வளோ அருமையாக உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க பாருங்களேன், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஏவாளுக்கு தெரியாது பேர், இப்போ ஏவாளுக்கு இவர் தான் சொல்லி கொடுக்கணும். ஏ அந்த பாரு, தாடி, பெரிய தாடி வச்சுட்டு அப்படி கம்பீரமாக சத்தம் போட்டு வருது பாரு, அதுக்கு பேர் சிங்கம், அதுதான் அந்த காட்டுக்கே ராஜா, அது சத்தத்தை கேட்டால் எல்லா மிருகமும் அப்படி பயப்படுவார். அப்போ எல்லாமே அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்படி சொல்லிக் கொடுத்தவர் நிச்சயமாக இதையும் சொல்லிக் கொடுத்துருப்பாரு. பாரு பாரு, எல்லா பழத்தையும் நம்ம சாப்பிடலாம், ஆனால் அந்த நடுவில் ஒன்று இருக்குப்பாரு, நன்மை தீமை அறியத்தக்க கண்ணின்னு சொல்லியிருக்கிறாரு, அதை நம்ம சாப்பிடக்கூடாதான், சாப்பிட்டா செத்துப்போம். எல்லாத்தையும் விழா வாரியா வரிசையாக அவர் இதுவரைக்கும் ஆண்டவரோட எப்படிலாம் வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் அருமையாக சொல்லி கொடுத்துருப்பார். இந்த அக்காவும் இந்த ஏவாள் அக்காவும் அப்படியே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த கேட்ட அவங்க மூன்றாம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் நடந்த சம்பவம். முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். அப்போ ஆதாம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு பாருங்க, அது கேள்வி கேட்குது. எல்லா எதையுமே புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரா? எப்படி இப்படி கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்கள்? நீ பட்னியாக இருக்க சொன்னாரா? எல்லாத்தையும் உண்டாக்கி வச்சுட்டு நீ பட்னியாக கிடக்க வைக்கிறாரா? கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அப்போ ஆதாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ரெண்டு பேரும் தனிமையாக இருக்கும்போது நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த அக்கா தனியாக இருக்கிறாங்க, ஆதாம் கூட இல்லை, ஆனால் வஞ்சிக்கப்பட்டு விட்டாங்க பாருங்கள். புருஷன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் சபிக்கப்பட்ட சாபம் இந்த பூமியை மூடியது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் அது தீர்வுக்கு வந்து விட்டது. ஆனாலும் நாம் இப்பொழுதும் வேதவசனத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, பேதுருவில் சொல்லப்பட்டுக்கிறது, பவுல் எழுதி வைத்திருக்கிறார், மனைவிகளாகி நீங்கள் உங்கள் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்பிடிந்து உங்களுடைய ஆவிக்குரிய புருஷர்களுக்கு அடங்கிடுங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாக அவங்களோட அதிக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவங்ககிட்ட கேட்டு கற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறேன். இரண்டாம் அதிகாரம் 24 வசனம், இது நிமித்த புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை வளர்க்குற நாம திருமணத்துக்கு பிற்பாடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி முதலில் நியமிக்கப்பட்ட நியமனத்தை அநேக ஆவிக்குரிய பெற்றோர் மறந்து தன்னுடைய மகனை தன் பக்கமே வைத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் குறுக்கே நின்று தேவன் நினைத்த அந்த இணைப்பை சரியான முறையில் வாழ விடாமல் தடையாக இருக்கிறோம். பெற்றோர்களாகி நீங்கள் கவனமாக இருங்கள். முதலாவது, நீங்கள் பொறுப்புள்ளவர்களாய் பிள்ளைகளை வளருங்கள். இரண்டாவது, அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் வாழ்க்கையினுடைய அந்த சுவாரஸ்யத்தை, வாழ்க்கையினுடைய அந்த தன்மையை, எப்படி வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான், கற்றுக் கொடுங்கள். மூன்றாவது, அவன் எப்படி வளர்ந்திருக்கிறான் என்பதை சோதித்து பாருங்கள். பகுத்தறிவை சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் பகுத்தறியக்கூடிய தன்மைகள் அவனாக மாறிவிட்டானா என்பதை யோசித்து பாருங்கள். அவனை சோதித்து கூட பாருங்கள். அவனுடைய ஞானத்தை கண்டு நீங்கள் மகிழுங்கள். அவன் பெற்ற அறிவை, கடவுள் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த அறிவை அவன் பயன்படுத்துகிறதை பார்த்து மகிழுங்கள். இந்த வளர்ச்சியெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு அவனுக்கு ஏற்ற துணையை நீங்கள் தேடுங்கள். அவசரப்பட்டு விடாதீர்கள். வாலிபர்களாகி நீங்களும் கவனமாயிருங்கள். உங்களிடம் ஒரு பொறுப்பு பெற்றோர் கொடுக்க வேண்டும். பொறுமையாய் காத்திருங்கள். படியுங்கள். படிக்க வேண்டிய பருவத்தில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். படித்து முடித்து பிற்பாடு அந்த வேலைக்குரிய, அல்லது உங்களுக்கு உங்கள் தகப்பனார் தொழிலில் ஏதாகிலும் செய்து வைத்திருப்பார்கள், அந்த பொறுப்பை பெறுவதற்காக காத்திருங்கள். பெற்றோருக்கு எல்லாவற்றிலுமே கீழ்படியுங்கள். அவர்கள் எதை செய்ய வேண்டும் சொல்கிறார் அதை மட்டுமே செய்யுங்கள். செய்யத்தகாதுன்னு சொல்லி சொல்றதை செய்யாதிருங்கள், விட்டு விடுங்கள். மூன்றாவது, உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாலும் அதை அதற்கு ஏற்ற தன்மையோடு கூட செயல்படக்கூடிய அறிவுள்ளவர்களாயிருங்கள். பகுத்தறியக்கூடிய தன்மைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆராய்ந்து பாருங்கள் எல்லாவற்றையுமே. அதன் பிற்பாடு பெற்றோர் உங்களுக்கு பார்க்கிற அந்த துணையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்று மகிழுங்கள். இதுதான் தேவன் நியமித்த ஆதி நியமனம். இப்படி வாழும் பொழுது அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்த பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையிலே குறுக்கேன் இல்லாதீங்கள். அவர்கள் சந்தோஷமாக வாழ விடுங்கள். மருமக்கமாரை துன்பப்படுத்துவது, மருமக்கமாரை ஏளனமாய் பேசுவது, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளைப் போல பராமரியுங்கள். உங்கள் வீட்டிற்கு வருகிற பெண் பிள்ளைகளை நீங்கள் பெற்ற பிள்ளைகளைப் போல பராமரியுங்கள். உங்கள் மகள் மாரை பராமரிப்பது போல பராமரியுங்கள். பாகுபாடு காட்டி அவர்களை ஒதுக்கி வைத்து விடாதிருங்கள். அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். சந்தோஷமாக வாழ விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இதற்கு மீறாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் செயல்பட்டு கொண்டிருந்தால் இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பொறுப்புள்ளவர்களாக நான் வந்துவிடுகிறேன் ஆண்டவரே, நாம் ஜெபிக்கலாம். நான் பொறுப்புள்ளவனாக வாழ்வதற்கு என்னை தருகிறேன். என் பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படி என்னை தருகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை பொறுப்புள்ளவர்களாக வளர்ப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. பரமத்தகப்பன் எவ்வளோ அருமையாக செயல்பட்டுருக்கிறார் பாருங்கள். அவசரப்பட்டுறாதீங்க. என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் சரியாயிருவான், திருந்திடுவான், குடிகாரம் திருந்திடுவான்னு சொல்லி தவறாக முடிவு எடுத்துடாதீங்க. அவன் திருந்தட்டும். நமக்கு ஏற்பாடலை பாடி அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவே, அந்த நேரத்தில் உம்மை நோக்கி அர்ப்பணிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் நீர் ஆண்டவரே எப்படி ஆதாமை வளர்த்தீரோ அதேபோல் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்ப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை உமக்கேற்ற சிக்ஷையில் போதனையில் வளர்க்கணும் ஆண்டவரே. பொறுப்புள்ளவர்களாக வளர்க்கணும் ஆண்டவரே. ஏனதானு சொல்லி வளர்த்திடக்கூடாது சுவாமி. கிருபை கொடுங்கப்பா. ஞானத்தை கொடுங்க. பெற்றோருக்கு ஞானத்தை கொடுங்க. உங்கள் ஞானத்தை கொடுங்க சுவாமி. பிள்ளைகள் எல்லாவற்றிலும் பெற்றோருக்கு அடங்கி இருக்கட்டும் அப்பா. வாலிப பருவத்தில் திசை மாறி பேர வேண்டாம் ஆண்டவரே. கண்கள் விரும்பினதுக்கு இடம் கொடுத்துட வேண்டாம் ஆண்டவரே. அங்கே உணரட்டும் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதற்கு இடம் கொடுக்க வேண்டும், எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதன் அறிவை பெற்றவர்கள் அதற்கு தைரியமாக நிற்கக்கூடியவர்களாய் மாறட்டும் அப்பா. விட வேண்டியதை விட்டுட்டு ஓடட்டும் ஆண்டவரே. சகலவற்றையும் பகுத்தறிகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. முழு குடும்பமும் என் தேசத்தில் சந்தோஷமாய் சுகித்து வாழ முடியும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கிறவர்கள், மருமக்கமாராய் மாமனார் மாமியாராக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒற்றுமையாய் இணைந்து சந்தோஷமாய் நம்முடைய நாமத்துக்குள் அடங்கி இருக்கட்டும் ஐயா. உம்மை துதிக்கட்டும். அன்பு பெருகட்டும் குடும்பத்திற்குள். நீர் நியமித்த ஆதி நியமனத்தின்படியே குடும்பங்கள் நிலைத்தோங்கட்டும் சுவாமி.
நம்முடைய கரங்களை முழுதுமாக எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அர்ப்பணித்தேனையா, உயிரோடி இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடி இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ள மூடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லுவோமா, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, சொல்லுங்க. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, நாவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா, எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மடிந்ததையா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆமென்.